ஓம் ஸ்ரீ காகவஜண்டர் ஸ்ரீ பகலாதேவியே நமக. என் பிறப்பிற்கு காரணமான தாய் தந்தையரை வணங்கி மும்மூர்த்திகளான பிரம்மாவையும் சரஸ்வதி தேவியையும் வணங்கி விஷ்ணுவையும் ரஷ்மி தேவியையும் வணங்கி அண்ணாமலையாரையும் பார்வதி தேவியையும் வணங்கி இவர்களை நாள்தோறும் தொழுத என் ஆதி குருவான ஸ்ரீ காகபஜண்டர் ஸ்ரீ பகலா தேவியை பொற்பாதங்களில் வணங்குகிறேன். ஜோதிடம் எனும் பாதையில் என்னை முதல் முதலில் அழைத்துச் சென்ற என் ஹரிமாமா அவர்களையும் எனது ஜோதிட ஆசான் சித்ராஜ் ஐயா அவர்களையும் எங்களுக்கு குருவான கணிக ராஜசேகர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த நட்பவி ஆன்மீகம் என்னும் சேனலை குருமார்களுக்கும் குரு தேவிகளுக்கும் குரு புதல்வர்களுக்கும் 18 சித்திரர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன். உத்திர கோஷமங்கை, இது சிவனின் வீடாகும். இங்கு ஸ்ரீ காகபஜண்டர் பல ஆண்டுகள் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீ காகபுஜண்டர் ஸ்ரீ பகலாதேவி இவர்கள் 18 சித்தர்களின் முதன்மையான சித்தர்களாக ஸ்ரீ காகபுஜண்டர் விளங்குகிறார். காகபுஜண்டர் காகம் உருவில் தனது உருவத்தை மாற்றிக்கொள்வதாலும் இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. காகபுஜண்டரை பற்றிய முழுமையான வீடியோ பின்பு வெளிவிடுகிறேன். இப்பொழுது தென் புட்பரப்பியில் இருக்கும் சுவர்ணபுரி ஈஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நவபாஷணத்துக்கு நிகரான சூரிய காந்த தன்மை உள்ள ஒரே கல்லிலால் உருவாக்கப்பட்ட லிங்கம் இது. இது சுமார் 5.5 அடி உயரம் கொண்டது. ஆவணி பௌர்ணமி பங்குனி உத்தரத்தில் காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் பாலநந்தியின் இரு கொம்புகள் வழியே சூரிய ஒளி இரு கோடுகளாக பிரிந்து 70 அடி தூரத்தில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. காகபுஜண்டர் 16 ஆண்டுகளுக்கு மேல் கடும் தவத்தின் மூலம் 16 முகங்கள் கொண்ட சிவலிங்கத்தை தரிசனம் பெற்றதாகவும் மற்ற சிவாலயங்களில் இல்லாத சிறப்பு அம்சம் இக்கோயிலில் இருக்க வேண்டும் என்பதற்காக தென் பொன்பரப்பியை ஆண்ட மன்னர் இக்கோயிலை அமைத்துள்ளார். இக்கோயிலின் மேலும் சிறப்புகள், சிவலிங்கத்தின் பிற்புறம் விஷ்ணுவின் சிலை அமைந்துள்ளது. மேலும் இக்கோயிலில் கொடிமரம் கிடையாது. இந்த ஸ்தலமானது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் விளங்குகிறது. சந்திர தோஷம், ராகு கேது தோஷம், சனி தோஷம், கலத்திர தோஷம், கால சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், திருமண தடை, கடன் தொல்லை ஆகியவற்றை நீக்க அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று அபிஷேகம் செய்து வழிபடுவது மூலம் தோஷங்கள் நீக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் இக்கோயிலில் உள்ள நவகிரகங்கள் தன் திசையில் நோக்கி இல்லாமல் வெவ்வேறு திசையில் நோக்கி இருக்கின்றன. இக்கோயிலின் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இக்கோயிலானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுக்காவில் தென் பொன்பரப்பி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. சுவர்ணபுரி ஈஸ்வரர் ஆலயம்.